ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். ஓகே வியூவர்ஸ், ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரியோட மெட்டீரியல்ஸை பற்றி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேமு, ஆரி ஸ்டாண்டு, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. திரும்பவும் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்க்கலைன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஆரியோட பேசிக் ஸ்டிச், அதாவது செயின் ஸ்டிச் தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சே போதும், டோட்டல் ஆரியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டிச் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிக்கோங்க. இன்றைக்கி அதுக்கு நான் தேவையான என்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கேன்னா பென்சில், ஆரி நீடில், இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் பழகிறவங்க ஜரி த்ரெட்டில் தான் பழகணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ போக போக நம்ம சில்க் த்ரெட்டில் கற்றுக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ஜரி த்ரெட்லேயே கற்றுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ டாப் பொசிஷன், பாட்டம் பொசிஷன் எல்லாமே நான் எப்படி நான் கை வச்சுருக்கிறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது இந்த இதுதான் ஜரி த்ரெட்டு. இந்த ஜரி த்ரெட்டை ஃபஸ்ட்டு எப்போவுமே சிங்கிள் த்ரெட்டாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ சிங்கிள் த்ரெட்டில் எடுத்து கற்றுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஊசியில் நூல் கோர்த்து முடிச்சு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த முடிச்சு இந்த எண்டில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுதான் ஆரி நீடில், இதில் தான் நம்ம த்ரெட்டு ட்விஸ்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் கற்றுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லி இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆரி ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீடில் எடுத்து துணியில் குத்தி குத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், உள்ளே விட்டு விட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி துணி வந்துட்டு லாக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு வரணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். நடுவில் லாக் ஆகி செஞ்சா துணி டேமேஜ் ஆகும், ஸ்டிச்சஸ் வந்துட்டு சரியாக விழாது, ஸ்டிச்சஸும் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குத்தி குத்தி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ தான் நம்ம த்ரெட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி எண்டில் நான் முடிச்சு போட்டுட்டேன். இப்போ இந்த கையை இந்த மாதிரி ரெண்டு விரல் பொசிஷனில் வச்சு நூலை இந்த மாதிரி திருப்பி விடணும். ஒரு யூ ஷேப், இது யூ டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு விரலில் இந்த மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னொருத்தோட சொல்கிறேன் பாருங்கள், ரெண்டு விரலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்டை ஒரு யூட்டர்ன் மாதிரி பண்ணி அடியில் வச்சு, ஒரு கை இந்த நம்ம த்ரெட்டு பிடிக்கிற கை பார்த்திங்கன்னா ஃப்ரேமுக்கு அடியில் இருக்கணும், நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது மேலே இருக்கணும், கை ஒரு கை கீழே ஒரு கை மேலே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆரி நீடில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு பெண்டு இருக்கும், அந்த பெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸோ அந்த பெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு காட்டுறது தெரியுதா, இங்கே ஒரு சின்ன பெண்டு தெரியும், அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்ட்ரைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். ஓகே, ஸோ நம்ம உள்ளே குத்தி த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது மட்டும் லைட்டாக நம்மளை பார்த்து அந்த பெண்டு நம்மளுக்கு திரும்பணும், அப்புறமா திரும்ப பழைய பொசிஷனுக்கே வரணும். நான் பண்ணுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேல் ஸ்டிச்சஸ் பாருங்கள், அப்புறமா நான் அடியில் கை எப்படி வச்சுருக்கேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நான் அடுத்த இதில் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல் ஸ்டிச்சஸ் பார்த்துக்கோங்க, நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகே, அப்புறமா நான் கீழ் ஸ்டிச் எப்படி பண்ணுறேன்றதை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கையை நம்ம த்ரெட்டு பிடிச்சிருக்க கையை அடியில் விடி விட்டுறணும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீடில் வைங்க, அந்த ஷார்ப்பு பெண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ள நீடில் விட்டு அடியிலேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டேன். த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது நம்ம போட்ட நாட் வந்துட்டு அங்கே லாக் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என் கையில் அடியில் பார்த்திங்கன்னா சிங்கிள் த்ரெட்டு இருக்கும். இப்போது ஒரு செயின் நம்மளுக்கு வந்துருச்சு, இன்னொரு செயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு செயின் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் அந்த மொதல் போட்ட செயின்லேருந்து நீடில் உள்ளே விட்டு அடியிலேருந்து நூலை ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மெதுவாக வெளியில் எடுங்க. எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் லைட்டாக திருப்பி நம்ம பக்கம் பார்த்து இந்த மாதிரி திருப்பிட்டு, அப்புறமா நம்ம மொதல் போட்டிருக்க செயினோட வெளியில் எடுக்கணும், அந்த செயின்லேருந்து தான் அடுத்த செயின் வரணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் திரும்பவும் அந்த செயின் வழியை செகண்டாக போட்டிருக்க செயினில் இப்போ நான் குத்துறேன். குத்திட்டு தேர்ட் செயின் பண்ணுறதுக்காக செகண்ட் செயின்லேருந்து நான் த்ரெட்டை எடுக்கிறேன், ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு த்ரெட்டை வெளியில் எடுங்க, மொதல்
ப்ரீவியஸாக போட்டிருக்க செயின்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுங்க. எடுத்துட்டு திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு ஃப்ரண்ட் முன்னாடி பக்கம் பார்த்து அந்த பெண்டு வைக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், நான் குத்துறேன். குத்திட்டு அடியிலேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். எடுத்து திருப்பி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப முன் பக்கமாக பார்த்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு செயின் போட்டுறேன். அதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க செயின் வழியாக தான் இன்னொரு செயின் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், குத்துறேன். அடியில் த்ரெட்டை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி ப்ரீவியஸாக போட்ட செயின்லேருந்து திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணி முன்பக்கமாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணுறேன், எடுக்கிறேன், திரும்ப முன்பக்கமாக வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு டாப் பொசிஷனில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு கீழே எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ நடுவில் நம்ம எங்கேயாவது விட்டுட்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நீடெல்லாம் இப்படி குத்திட்டு போயிடுங்க. அப்போ தான் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ போயிட்டு வந்து நீங்கள் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா தையல் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா அடியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் கீழ் பக்கமாக கேமரா வச்சுருக்கிறேன், உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின மாதிரி கையை நூல் எப்படி நான் த்ரெட்டு பிடிச்சிருப்பேன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கை அடியில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ மேல் பக்கமாக நான் நீடில் உள்ளே விடுறது உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ ரொம்பவும் கீழே வரைக்கும் நீடில் விடக்கூடாது. ரொம்ப கீழே வரைக்கும் விட்டோம்னா ஹோல்ஸ் நிறையா விழுகும், பெரிய ஹோல்ஸாக விழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்டில் ஒரு சின்னதாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணி ஒரு த்ரெட்டை மட்டும் மேலே அந்த மாதிரி இழுத்தீங்கன்னா மேலே நம்ம போட்டிருக்க நாட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கும். இப்போ என்னோட விரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் த்ரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த விரலை எப்போவுமே த்ரெட்டிலேருந்து எடுக்காதீங்க. அதுவும் லூஸாகவும் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் கிரிப்பாக கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு செயின் போடுறதுக்காக கீழேருந்து நூலை ஒரு லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கணும். எடுத்து மேலே ஒரு நான் செயின் போட்டுட்டேன். இப்போ அடுத்த செயின் போடுறதுக்காக திரும்பவும் நீடில் இறக்குறேன். லைட்டாக அப்படி ஒரு சுற்றி லாக் பண்ணி மேலே எடுங்க. நீடில் லாக் பண்ணிக்கணும். திரும்பவும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ மேலே ஒரு செயின் நான் போட்டுட்டேன். திரும்ப நீடில் கீழே இறக்குறேன். இறக்கி த்ரெட்டை ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரேன். ஓகே, ஸோ மேலே கொண்டு வந்துட்டு திரும்பவும் மேலே ஒரு செயின் நான் போட்டுறேன். இன்னொரு செயின் போடுறதுக்கு திரும்ப எடுக்கிறேன். நூலை விட்டுறாதீங்க, டைட்டாக கொஞ்சம் பிடிச்சிட்டு எடுக்கணும். அதே மாதிரி நீடில் ரொம்ப தூரம் விடக்கூடாது, மேலேயே தான் லைட்டாக உள்ளே இறக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் கொஞ்சம் கீழே நல்லா இறக்கி காட்டுறேன். பட் இவ்வளோ தூரம் கூட இறக்க தேவையில்லை. ஓகே, ஸோ நீடில் உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே இழுக்கணும், அவ்வளோதான். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் என்கிட்ட சொல்லுங்கள். இன்னமும் நான் கிளியர் வீடியோவை நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே வீவர்ஸ், பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிறதுக்கே எங்களுக்கு 2-3 நாள் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்போ இல்லைன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்போ அடுத்து போகிற போக நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் கற்றுக்கிறதுக்கே கண்டிப்பாக 2-3 டேஸ் எடுக்கும். இதையே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸ் தான் ஆரியில் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகும். நம்ம பீட்ஸ் ஒர்க்கு பண்ணாலும் சரி, இதே ஸ்டிச்சஸ் வச்சு தான் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டாலே ஆரி ஒர்க்கு பாதி கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கடைசி வரைக்கும் மெயினான ஸ்டிச்சஸ். ஓகே வியூவர்ஸ், நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.